ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெச்கே கண்டென்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் அவங்களோட எக்கனாமி ரேட்டு, எத்தனை மேட்சில் எவ்வளோ ரன்னு எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பத்தாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேல் ஸ்டெயின் தான் இருக்கார். டேல் ஸ்டெயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் போலர். அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு போலர்னு சொல்லலாம் இந்த மாடர்ன் கேம்ஸில். அவர் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரி வந்து ஐபிஎல் வந்து எக்கனாமிக் வந்து எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6.91 வச்சுருக்காரு. மொத்தம் 95 ஐபிஎல் மேட்சஸ் வந்து விளையாடிக்காரு. அதில் வந்து எவ்வளோ ரன் வந்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2508 ரன்னு கொடுத்துருக்காரு. 97 விக்கெட் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அடுத்து நம்ம ரவிச்சந்திர அஸ்வினை பார்க்கலாம். இவர் வந்து 9வது இடத்துல இருக்கார். ரவிச்சந்திர அஸ்வின் வந்து ஒரு ரெக்கார்டு வேறு செட் பண்ணி வச்சுருக்காரு. என்ன ரெக்கார்டு செட் பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் இருக்கார்ல, அவர் வந்து 400 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. டெஸ்ட் விக்கெட்டு டெஸ்ட் மேட்சஸில் வந்து முத்தையா முரளிதரன் மொத்தம் 400 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு அடுத்தது அந்த அதுவும் அவர் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக எடுத்திருக்காரு அந்த 400 விக்கெட்டை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து அந்த 400 விக்கெட் வந்து எடுக்கல. அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் தான் வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து அவருக்கு அடுத்தது 400 விக்கெட் டெஸ்ட் மேட்சஸில் வந்து அவர் தான் எடுத்திருக்காரு. பார்த்துங்க, அடுத்து அவரோட ஐபிஎல் எக்கனாமி ரேட் பார்த்திங்கன்னா 6.87 இருக்குது. மொத்தம் 154 மேட்ச் விளையாடியிருக்காரு. அதில் எவ்வளோ ரன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3701 ரன் கொடுத்துருக்காரு. 138 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அடுத்து நம்ம 8வது இடத்துல யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து அவர் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கூட. அவர் வந்து எப்போ அவர் ஒரு ஐபிஎல் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர் மொத்தமாக எத்தனை மேட்ச் ஆடிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 மேட்ச் தான் வந்து மொத்தமே விளையாடி இருக்காரு. ஆனால் ஒரு ஸ்டெடி ரெக்கார்டு வச்சுருக்காரு. என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ரேட் 6.87 வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அதுதான் ஒரு ரெக்கார்டு. அடுத்து நம்ம 7வது இடத்துல பார்க்க போகிறோங்க. 7வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் விக்டோரி தான் வந்து 7வது இடத்துல இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூசிலாந்து பிளேயர்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பின்னர் கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நியூசிலாந்து பிளேயர்னு சொல்லலாம். அவரோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய போலிங் ஆக்ஷன், அவர் போடுற போலிங் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் வச்சுருப்பார் டேனியல் விக்டோரி. அது மட்டும் இல்லை, அவருடைய ஐபிஎல் எக்கனாமி ரேட் பார்த்திங்கன்னா 6.78 இருக்குது. மொத்தம் 34 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 879 ரன்னு கொடுத்துருக்காரு. 28 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அடுத்த 6வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன் தான் இருக்கார். ஆமாங்க, சுனில் நரேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் போலர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அடிக்கடிக்கு வந்து இவர் மேலே வேறு ஒரு கேஸ் வேறு போட்டுருவாங்க, செக்கிங் கேஸ் வரும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே. இவரோட எக்கனாமிக் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமிக் ரேட் வச்சுன்னு இருப்பார் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. 6.77 எக்கனாமி ரேட் வச்சுருக்காரு. மொத்தம் 120 ஐபிஎல் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா 3147 ரன்னு கொடுத்துருக்காரு. 127 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து 5வது இடத்துல யார் இருக்கார்னு பார்த்தீங்கன்னா, வேண்டர் மெர்வி. அவர் வந்து எந்த நாட்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலையும் விளையாடிருக்காரு. அவர் வந்து மொத்தம் 21 ஐபிஎல் மேட்ச் தான் மொத்தமே விளையாடியே இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 6.74 இருக்குது. 21 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து 4வது இடத்துல நம்ம பார்க்கலாம். 4வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் தான் இருக்காரு. ஆமாங்க, இவர் வந்து ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில். ஏன்னா இவர் போகிற ஸ்பின் வந்து இது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு அக்யூரிஸாக போட்டதே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவர் தான் வந்து ஃபஸ்ட் 800 விக்கெட் டெஸ்ட் மேட்சஸில் எடுத்த ஒரே போல யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவரோட எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 6.67 இருக்குது. 66 மேட்ச் விளையாடிருக்காரு. எவ்வளோ ரன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1696 ரன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம 63 விக்கெட் எடுத்திருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிளென் மெர்கத் தான் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் போலர் சொல்லலாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைனையும் லென்த்தையும் வந்து ஒரே ஆங்கிளாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா மேட்ச்லேயும் மேக்ஸிமம் அவர் லைனும் லென்த்தும் வந்து மாற்றவே மாட்டார் சொல்லலாம். அவர் வந்து அவரோட ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா டெல்லி டேர் டெவில்ஸ் வந்து விளையாடி இருக்காரு. அவரோட எக்கனாமி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.61 இருக்குது. 12 விக்கெட் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காருங்க. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர் சொல்லலாம், அதுவும் இந்தியன் பெஸ்ட்டு ஸ்பின்னர்னு கூட சொல்லலாம். கும்ப்ளே தாங்க இருக்கார், அனில் கும்ப்ளே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 6.67 இருக்குது. லெக் பிரேக் போலர். இவர் வந்து எவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1058 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. 45 விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். அடுத்து ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கார்னு பார்த்தீங்கன்னா ரஷித் கான் தான் அங்கே இருக்கார். ஆமாங்க, ரஷித் கான் வந்து லெக் ஸ்பின்னர். அவர் வந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸ், ஏகப்பட்ட வேரியேஷன் வந்து வச்சிட்ருப்பார். அவர் வந்து 2018 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து 21 விக்கெட் எடுத்தார் ஒரே சீசனில். அது மட்டும் இல்லாமல் 62 மேட்ச் விளையாடி இருக்கார் ஐபிஎல் மேட்ச்சு. எக்கனாமிக் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.24 வச்சுட்டு இருக்காரு. ரன்னு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1537 ரன் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் 75 விக்கெட் எடுத்திருக்காரு ரஷித் கான். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.